சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சி 2 நாட்கள் நடைபெற்று வருகிறது. சென்னையில் இன்றும் நாளையும் நடைபெறும் கண்காட்சியில் 30க்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கான உணவு, செல்ல பிராணிகளுக்கு தேவையான பொருட்கள், செல்ல பிராணிகளை விற்பனை செய்வதற்கான அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. ராட்வெய்லர், லேபர் டாக், டாபர்மேன், பீகுல், ஜெர்மன் செஃபர்ட் போன்ற ஏராளமான நாய் வகைகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றன. ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ், கிரேப் பேரட், எல்லோ சீடர் கவுனர், சன் கவுனர், பிளாக் கேப் லாரிஸ், லொட்டினோ மாங் போன்ற பறவைகளும் செல்ல பிராணிகளும் விற்பனைக்காக அரங்கத்தில் வைக்கப்பட்டு இருந்தன. பின்னர் செய்தியாளரை சந்தித்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வேலு சுப்பிரமணியம் கூறியதாவது, இக்கண்காட்சியில் செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளுடன் வந்து நேரத்தை கழித்தும் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி சென்றனர். நாய் பயிற்சியாளர்கள் மூலம் எதிரிகளை எப்படி பிடிக்க வேண்டும், தூக்கி எறிந்த ஒரு பொருளை எடுத்து வந்து தருவது என பயிற்சியாளர்கள் சொல்வதை நாய்கள் அழகாக செய்து காண்பித்தது பார்வையாளர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து நாய் பயிற்சியாளர் சுகர்னிஸ் கூறுகையில், செல்ல பிராணிகள் சிறிய வயதில் இருக்கும் போதே அதனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என தெரிவித்தார். செல்ல பிராணிகள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அதற்கான நிபுணர்களிடம் அழைத்து செல்ல வேண்டும் என கூறினார். மேலும் செல்ல பிராணிகள் தனியாக இருக்கவும் தெரிய வேண்டும், குடும்பத்துடன் இருக்கவும் தெரிய வேண்டும் என தெரிவித்த அவர், செல்ல பிராணிகளுக்கான தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது எனவும் கூறினார். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 12 பிரைம் சேனலில்.